ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் செம்பருத்தி போயிருத்திருக்கேன், அது ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவரை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த செம்பருத்தி பூ கூட பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக அலோவேரா ஜெல் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அந்த ஹேர் மாஸ்க் எடுத்து நம்ம ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்கால்பில் நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃபுல் ஹேர்லேயும். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ உங்கள் ஹேர்க்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹேர் மாஸ்க் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்கில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, அலோவேரா ஜெல், அப்புறம் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம ஹேர்க்கு என்ன ஒர்க் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஹேரை வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், எந்த டர்ட்டும் இல்லாமல் நல்லாவே ஹேரை வந்து கிளென்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் அது நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஹேர்க்கு பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஒரு கண்டிஷனிங்காகவும் இது இருக்கும். அப்புறம் ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், நம்மளுக்கு இச்சி ஸ்கால்ப் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து அது க்யூர் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு கண்டிஷனிங்காக ஒர்க் பண்ணும். நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜாக இருக்குது அப்படின்னா நல்லாவே அதுக்கு ட்ரீட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக வச்சுக்கிறதுக்கும் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேரை நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணுங்கள், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடும், டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்.